கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஆரோக்கியமான உபதேசம் சவுண்ட் டாக்டரின் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கூட நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவினால் பாக்கியவான்கள் என்று வரிசை பண்ணப்பட்ட அந்த பட்டியலில் அடுத்ததாக எதை செய்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் இப்பொழுது கவனிக்கப் போகிறோம். நாம் வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நமக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாம் போதித்து கொண்டு வருகிறார். அதுல இங்கே குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம பள்ளியில படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 மாடு, அது ஒன்னா புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிங்கம் என்ன செய்யணும்னா, அந்த மாடுகளை சாப்பிட்றதுக்காக அது வரும். அந்த 4 மாடும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த சிங்கத்தினால சாப்பிட முடியாது. உடனே என்ன செய்யணும், ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் தனியாக போய் அந்த சிங்கம், நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற, நீ தனியாக புல் மேய்ஞ்சினா நீ நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுவ அப்படின்னு ஒவ்வொரு மாடுகள்கிட்டையும் போயிட்டு அது என்ன செய்யணும், ஆசை வார்த்தைகளை சொல்லும். இதை நம்பிய அந்த மாடுகள் என்ன செய்யணும், 4 வெவ்வேறு இடமாக பிரிந்து அது புல் மேய போயிடும். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அது என்ன செய்யணும், ஒவ்வொரு மாடா அங்க சாப்பிட்டு அது வந்து தன்னுடைய பசி ஆற்றிக்கொள்ளும். இது நமக்கு பள்ளியில சொல்லி கொடுக்கிறதான ஒரு கதை. இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்றோம். என்னன்னா, இன்றைக்கு கூட கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறதான பிசாசானவன் ஒற்றுமையா இருக்கிறவர்களுக்குள்ள பலவிதமான பிரிவினைகள் ஏற்படுத்தும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். நம் மனுஷனுக்கு வரக்கூடியதான கோபங்கள், பிரிவினைகள், ஒருவருக்கு ஒருவர் ஏற்படக்கூடியதான சண்டைகள் சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்டு ஒற்றுமையாய் இருக்கிறவர்களுக்குள்ளாக அவன் கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆமா, சாத்தானுடைய எண்ணத்தை உடையவர்கள், ஒருவேளை அவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்களா இருக்கலாம், ஏன் நண்பர்களா கூட இருக்கலாம், அவர்கள் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளையும் கோபங்களையும் கூட பிசாசானவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 16:28 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறார், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறார். கவனிச்சிங்களா, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறார். இங்க இருக்கிறத கொண்டு போயிட்டு அங்க சொல்லுவாரு, அங்க இருக்கிறத கொண்டு போயிட்டு இங்க சொல்லுவார். ஒரு 4 பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னா சிலருக்கு அது பிடிக்காது. இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்னா, அப்போ அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன, கோல் சொல்லுதல் அல்லது பிரித்து விடுதல். ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் தகாது. ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக ஒரு குடும்பத்தை பிரிக்கக்கூடியவராகவோ, ஒரு சகோதரர்களை பிரிக்கக்கூடியவர்களாகவோ, நண்பர்களை பிரிக்கக்கூடியவர்களாகவோ அவர் இருப்பாரானா, சாத்தானுடைய சிந்தையை கொண்டிருக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சாத்தான் சில நபர்களின் மூலமாக குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தும் பொழுது யார் அவர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்த முடியும்? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா, நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த சிருஷ்டிகராய் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். நாம வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 14:33 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே,
சாத்தான் கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான் என்றால், பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான் என்றால், நம்மை உருவாக்கின தேவன், நீதியின் தேவன், பரிசுத்த தேவன், சமாதானத்தை உருவாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஒருவருக்கொருவர் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசேஷமாக இந்த சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தராகவும் சமாதான பிரபுவாகவும் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக 2 தெசலோனிக்கேயர் 3:16 அவர் சமாதான கர்த்தராக இருக்கிறார். ஏசையா 9:6 அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எதிலே அவர் சமாதானத்தை ஏற்படுத்தினார்? ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துடுச்சு, நான் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டேன், நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு, இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார், இதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கிறோம். அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதற்காக தான் சிலுவையில் கிறிஸ்து மரித்தார், அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? இது பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத மக்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த நோவாவின் காலத்தில் 8 பேர், நோவாவுடைய குடும்பம் தவிர மற்ற யாவருமே கீழ்ப்படியாத மக்களாக இருந்தாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? கஷ்டத்தோடு இருந்தாங்களா? சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்களா? நாம் வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24:37-38 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அது அவர்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சு அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் உணராதிருந்தார்கள் என்றுதான் நம்ம படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:3 இப்படியாய் சொல்றார், சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாக வரும்னு சொல்றார். எந்த சமாதானத்தை நாம் உண்மையாக இன்றைக்கி நினைக்கிறோம்? பூமிக்குரிய வகையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நாம் சமாதானமாக இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் எந்த சமாதானத்தை ஏற்படுத்தினவராக இருக்கிறார்? முதல் ஒரு விஷயத்தை நாம் படிக்கலாம், நாம் வாசிப்போம். எபேசியர் நிருபம் 2:14-15 நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராக. இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த விஷயத்தில்? நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் பகையாக இருந்தால் தானே சமாதானம் ஏற்படுத்த முடியும். இங்கே பகையாக இருந்தது யார் யார்? யூதர்களும் புறஜாதி மக்கள். யூதர்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள், ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள், மாம்ச பிரகாரம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். புறஜாதிகள் என்பவர்கள் யார்? விருத்த சேதனம் பண்ணாதவர்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாத மக்கள். இவர்கள் இருவருக்கும் பகை இருந்தது, விரோதம் இருந்தது. என்ன விரோதம்? எதினால விரோதம்? தொடர்ந்து சொல்றார் பாருங்க, இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஏதோ ஒன்று தடையா பகையா யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவில் நின்று இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, இவர்களுக்கு சமாதானம் பண்ணணும்னா அதை உடச்சி போடணும். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவே பகையாக தடையாக இருந்தது எது? கீழான வசனங்களை வாசித்து பாருங்க. எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அப்ப எது தடையா இருந்தது? ஆச்சரியமான ஒரு விஷயம் இங்க நாம் படிக்கிறோம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணம் தான் அந்த பகைக்கான காரணம். ஒருவேளை இதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது யோசிக்கலாம், பழைய ஏற்பாடு சட்டம் பகையா இருந்ததா? ஆமா. எப்படி பகையா இருந்தது தெரியுங்களா? ஏன்னா நியாயப்பிரமாண சட்டம் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்டதினால புறஜாதி மக்களுக்கு அந்த சட்டமானது பொருந்தாததாக இருந்தது.
ஆகவே நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் புறஜாதி மக்களோ யூதர்களோ ஒன்றிணைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து யூதர்களையும் புறஜாதி மக்களாகிய நம்மையும் அவர் சிலுவையில் மரித்ததின் மூலமாக நம்மை ஒப்புரவாக்கினார், சமாதானம் செய்து வைத்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வெறும் வார்த்தையினாலே மாத்திரம் போதிக்கவில்லை, அவர் அதை செய்து காட்டினார். தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும், யூதர் புறஜாதி இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, யூதராயிருந்தாலும் புறஜாதியாயிருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒருவர் விசுவாசித்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரே சபையாய் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானம் செய்திருக்கிறார். அடுத்த 16வது வசனத்துல பகையை சிலுவையினால் கொன்று சமாதானத்தை ஏற்படுத்தணும்னா அந்த சமாதான இன்மைக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி பண்ணணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் நம்மையும் யூதர்களையும் ஒற்றுமையாக்குவதற்காக சமாதானம் பண்ணுவதற்காக அதுக்கு தடையாக இருந்த நியாயப்பிரமாணத்தை பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது ஒன்று, நமக்கும் யூதர்களுக்கும் இருந்த பகையா இருந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து சமாதானம் பண்ணினார். இன்னொரு காரியத்தில் கூட சமாதானம் பண்ணினார், என்ன தெரியுங்களா? இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் பாவத்தின் நிமித்தமா பரலோகத்தில் இருக்கிற தேவனை விட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு அவன் பிரிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? ரோமர் புத்தகம் 3:10 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எப்போ? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி காலத்தில். ஏன் நீதிமான் இல்லை? பாவங்களை மன்னிக்கக்கூடிய வழியே நியாயப்பிரமாணத்தில் இல்லை. 23வது வசனம், ரோமர் 3:23 வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, தேவனிடத்தில் சேர முடியாத ஒரு நிலை, பாவியாகவே மரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒருவேளை அவன் பாவியாகவே மரித்தானா அவனுடைய ஆத்மா எங்க போவான்றதை நீங்க யோசித்து பாருங்க. ஆக அப்படிப்பட்ட மனிதனை ரட்சிப்பதற்காக தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதனை தேவனோடு சமாதானம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாம் வாசிப்போம் கொலோசியர் புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்ளும் பொழுது 20வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஏற்கனவே ஒரு சமாதானம் உண்டு பண்ணார் இல்லையா, இப்போ இன்னொரு சமாதானத்தையும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இது எப்படிப்பட்ட சமாதானம்? தொடர்ந்து பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் யாரு? மனுஷர்களாகிய நாம். பரலோகத்தில் உள்ளவைகள் தேவன், ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்துக்குரியவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆக தேவனோடு நம்மை சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி தேவனோடு நமக்கு சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம், 2 Corinthians 5:18 வசனத்தை இந்த வேளையில் நாம் வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கவனிச்சிங்களா? நாம் தேவனோடு ஒப்புரவாகும்படி, தேவனிடத்தில் சேரும்படி, தேவனிடத்தில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை அவர் விட்டு 3வது நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருமே விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் என்பதை வெறும் வார்த்தையினாலே சொல்லாமல் அதை இரண்டு காரியங்களிலே அவர் செய்து காட்டினார்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானம் பண்ண வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், அப்போ தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாம் இப்படிப்பட்ட சமாதானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்ய வேண்டியது அவசியமா இல்லையா? இதை நீங்க சற்று யோசித்து பாருங்க. விசேஷமா நாம் மற்றவங்களோடு எந்த விஷயத்துல சமாதானம் ஏற்படுத்தணும் அப்படின்றத நாம் கத்துக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரிய வகையில நாம் வாழ்வதற்கான நித்திய சமாதானத்தை ஏற்படுத்தினாரோ, நாம கூட இந்த பூமியில வாழக்கூடிய மனிதனுக்கு நிலையான ஒரு சமாதானத்தை தேவன் அவருக்கு கொடுக்கும்படியாக உதவி செய்ய வேண்டும். விசேஷமா ரோமர் நிருபம் 10:15 இப்படியா நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தை சுவிசேஷமாய் நாம் கூற வேண்டும். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூற வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற வெறும் வார்த்தையில் அல்ல. தேவனிடத்துல சேரும்படியான சமாதானம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல உள்ளது. அந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நாம் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் கீழ்ப்படியும்படியாக நாம் போதிக்கும் பொழுது, அவர்கள் தேவனிடத்துல சேரும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தும்படியாக இந்த பூமியில இப்படிப்பட்டதான ஊழியத்தை நாம் செய்வோமானா, உண்மையாகவே நாம் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பூமிக்குரிய வகையிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஏற்கனவே நான் சொன்னதை போல பிசாசனுடைய சிந்தனையினாலே ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் பட்டிருக்கிறவர்களோடு நம்மால் முடிந்த உதவியை, சமாதானம் பண்ணுதலை நிச்சயமாக ஒரு ஊழியமாகவே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் உண்மையாகவே ஒருவருக்கொருவர் சமாதானத்தை ஏற்படுத்துவோமானால், நீதியான வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல புத்திமதியை சொல்லுவோமானால், நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே நாம் இருப்போம். கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். நாம் வாசிக்கலாம் ரோமர் 14:19. ஆனபடியினாலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருப்போம், நாமும் சமாதானமாயிருப்போம், அதையே தொடர்ந்து நாம் நாடக்கடவும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வளருவோம். பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்ட நம் யாவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5:00. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99, அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:00. கூடுமிடும் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00. கூடுமிடம் எண் 115 ஜிஎன்டி ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.